வணக்கங்க, என் பேர் எம்கே ஆனந்த். நான் சென்னையில் இருக்கேன். இதே நிறைவு தியான பயிற்சியில் பயிற்சியாளராகவும் இருக்கேன், பயிற்றுநராகவும் இருக்கேன். என்னுடைய 20 வருட தியான பயிற்சி ப்ராக்டிஸில் நான் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தில் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக தான் யோசிக்கிறோம், பாடுபடுறோம். அவங்கவுங்க லெவலில் நம்ம சமுதாயம் அமைதியாக இருக்கணும், நம்ம எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற்று ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதான் நம்ம அத்தனை பேரும் ஆசைப்படும். அது அரசியல்வாதியாக இருக்கலாம், அது ஆன்மீகவாதியாக இருக்கலாம், ஆர் சர்வீஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். அத்தனை பேருமே அனைவரும் இட்டுக்கொண்ட ஒரு காமன் விஷயம் என்னென்னா, பொதுவான விஷயம், அமைதியான ஒரு குடும்பம், அமைதியான ஒரு சொசைட்டி, சமுதாயம். நமக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, வசதி, இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதை எல்லாருமே நம்ம எப்படி பார்க்குறோன்னா, தனித்தனி அங்கமாக தான் இதை வந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். எல்லாரும் அமைதி வேணும், ஆனால் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்கத்தை வச்சியோ ஆறு ஒரு செய்தியை வந்து உலகத்துக்கு இப்படி பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போகிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம அமைதி, நிம்மதி, சந்தோஷம் வேணும்னு பேசிக்கிட்டு இருக்கவங்களே சண்டை போட்டுட்ருக்கோம். நீ பெருசா, நான் பெருசா, இந்த கொள்கைகள் கரெக்டா, அந்த கொள்கைகள் கரெக்டா. ஒரு யூடியூப் சேனல் ஆடுங்க, சோஷியல் மீடியா ஆடுங்க, பேப்பர் பிரிச்சு பாருங்கள், டிவி சேனல் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே காரசாரமான விவாதங்கள் நடந்துகிட்ருக்கு. படித்த பெருமக்கள், அறிஞர்கள், பேரறிஞர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், சமுதாய விழிப்புணர்வு சார்ந்த அத்தனை பேருமே தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கொள்கை தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே தான் வந்து எனக்கு தெரிந்த அளவிலே என்னுடைய தனிப்பட்ட கருத்து கூட இது. இந்த இதய நிறைவு தியான பயிற்சியில் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது என்னென்னா, எந்த விதமான பாகுபாடும் இன்றி, டிஸ்கிரிமினேஷனே இல்லாமல், ஒற்றுமையாக பிரச்சனையை தள்ளி வைத்து அமைதியாக உட்கார்ந்து டயலாக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், டயலாக்னு ஒரு வார்த்தை இருக்குது, டெலிபரேஷன் ஒரு வார்த்தை இருக்குது, கான்வர்சேஷன் ஒன்று வார்த்தை இருக்குது, ஆர்கியூமெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஆர்கியூமெண்ட் பக்கம் போகாமல் பிரச்சனையை ஒதுக்கி வைத்து அனைவரும் ஒன்றாக கூடி இருந்து இந்த விஷயத்தை நோக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு அமைதி கிடைக்குது. முதல்ல யார் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, சமுதாய பிரச்சனைகளை, நம்ம எல்லாம் ஒன்றாயிடுறோம். முதல்ல யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே ஒன்றாயிட்டா, ஆன்மீகம் சொல்கிறவங்களும் ஒன்றாயிட்டு, ஆன்மீகமே இல்லை, கடவுள் வெறுப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமுதாய நோக்கோடு நம்ம எல்லாரும் ஒன்று. இப்போ பிரச்சனை என்ன? சமுதாயக்கூடிய சீர்கேடுகள், அதை சரி பண்ணுவதற்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அப்படி எல்லாம் ஒன்றா சேரணுன்னா சேர முடியுமா? இது கேட்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு ஐடியலாக இருக்கும் நான் சொல்கிறது, ஆனால் அது செய்ய முடியுமா? முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. என்னுடைய 20 வருட பயிற்சியில் நான் தெரிந்து கொண்டது என்னென்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க, நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம், அமைதியாக உட்காருவோம், டெய்லி உட்காருவோம், தியானம் பண்ணுவோம். உள்ளேருந்து ஒரு அறிவு இருக்குது. நம்ம அத்தனை மனிதர்களுக்கும் இயற்கையால் கொடுக்கப்பட்டது. நான் கடவுள்ன்ற வார்த்தை கூட இப்போ யூஸ் பண்ணலைங்க, இயற்கைன்னு சொல்கிறேன். ஏன்னா இயற்கை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. இதயத்தில் நம்ம அனைவருக்குமே அடி ஆழ் மனதிலேருந்து ஒரு அறிவு இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது. அது வரும் வெளில, எப்போ வரும்னு கேட்டால், நம்ம நம்மளை மறந்தால் தான். ஃபர்கெட் டு ரிமெம்பர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். முதல்ல நம்ம மறந்துடணும். அமைதியாக உட்காந்து எல்லாரும் தியானம் பண்ணி பாருங்கள். ஈவன் நான் ரொம்ப விளையாட்டாக சொல்லுவேன், நிறைய பேர் அது வந்து தமாஷா சிரிப்பாங்க என் நண்பர்கள் கூட. தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விவாத மேடை நடக்கும். விவாத மேடையில் யாருமே விவாதமே பண்ண வேண்டாம், அமைதியாக உட்காருங்க. என்ன விவாதம் பண்ண நினைக்கிறோமோ அந்த கேள்வியை மட்டும் மனசுக்குள்ளே போட்டு ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணி மட்டும் பாருங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி பேரும் அந்த விவாதத்தை பார்க்கும்போது தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே பிரச்சனைக்காக உள்ளேருந்து ஒரு ஆன்சர் வரும். அந்த அரை மணி நேரம் விவாத மேடையில் எந்த நிகழ்ச்சி, எந்த சத்தமும் கிடையாது, பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு கேள்வி மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும், இன்றைக்கி விவாத மேடையில் இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசலாம் ஆசைப்பட்டோம், எல்லாரும் மனசுக்குள்ளே போட்டுக்கோங்க, தியானம் பண்ணுங்கள், ஆன்சர் வரும். இது ஒன்றும் மேஜிக்லாம் நான் சொல்லலை, இது சயின்ஸ். ஆக்சுவலாக எங்கள் டீச்சர் சொல்லுவார், குளோபல் டீச்சர் இருக்காங்க இதே நிறைவு தியான பயிற்சியில், அவர் சொல்லுவார், நீ தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிற, ஆராய்ச்சி பண்ண போகிற. எங்கே பண்ண போகிற? உன் லேபு இதயம், நீ தான் லேப், நீ தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிற. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட் இருக்குது பாருங்கள், அதுவும் நீ தான். இது பியூர் சயின்ஸ். இதை தியானம் அப்படின்னு சொன்னவுடனே, மெடிடேஷன் சொன்னவுடனே, இதை ஒரு ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் பண்ணக்கூடியது, ரிலீஜியஸ் பீப்புள் தான் பண்ணக்கூடியன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய குழப்பிக்கிறோம். நம்மளை அவ்வளோதான் குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை.
ஒரு ராமானுஜரா இருக்கட்டும், ஆர் மிகப்பெரிய ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கட்டும், ஒரு நபிகளா இருக்கட்டும், ஒரு புத்தரா இருக்கட்டும், எல்லாம் என்ன பண்ணாங்க? அத்தனை பேரும் எல்லாரையும் அரவணைச்சு தானே கொண்டு போனாங்க. ஆனா அவர் பேர் எல்லாரையும் சொல்லிக்கிட்டு, நம்ம கடவுள் பேர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு, ரிலீஜியஸாகவும் சொல்லிட்டு நம்ம பிரிஞ்சு தானே இருக்கோம். நம்ம படித்த பெருமக்கள், நாகரிகம் வளர்ந்துருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, கல்வி வளர்ந்துருக்கு, அறிவு வளர்ந்துருக்கு, ஆனா பிரிஞ்சிருக்குமே. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது, ஆனா எல்லாம் ஒன்னா இருந்தாங்களே, எப்படி இருக்க முடிஞ்சது? இதை நோக்கி பார்க்கும்போது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது, எல்லாரும் தியானம் செய்யுங்க. தியானத்தை வந்து ஒரு ஒரு சார்பு நிலையோடு பார்க்காம நடுநிலையோடு பார்க்க ஆரம்பிங்க. அதை வந்து இதே நிறைவு தியானம் வந்து 73 வருடமாக செய்து கொண்டு வருகிறது இந்த பணியை. ஹியூமன் வெல்ஃபேர், ஹியூமன் இன்டகிரேஷன் தான் இதோட ஒரே கோல். ஹியூமன் சொல்லும்போது நான் பிரிஞ்சு பேசவே இல்லை, இந்தியா, தமிழ்நாடு, சென்னை அப்படிலாம் நான் பேசவே இல்லை. ஹியூமன் இன்டகிரேஷன், ஹியூமன். 720 கோடி பேர் இருக்கும் அந்த உலகத்தில், 720 கோடி பேரும் டெய்லி தியானம் செய்கிற எப்படி இருக்கும்? அந்த விஷயத்தை தான் முன்னோக்கி இந்த இதய நிறைவு தியான பயிற்சி மையம் கொண்டு போயிட்டு இருக்கு. 140 நாடுகளில் 10,000-க்கு மேற்பட்ட வாலண்டியர்ஸ் வந்து தன்னார்வ தொண்டர்கள் அனுதினமும் இதற்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சைலண்டாக செய்துட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாரும் இதில் இணைந்து என்னன்னு தான் பார்ப்போமே. இதில் காசு பணம் செலவில்லாமல் இலவசமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அருமையான கேள்வி இது. இந்த இதய நிறைவு தியான பயிற்சி பொறுத்த வரைக்கும் நான் 20 வருடமாக பயிற்சி பண்ணதுனால என்னுடைய ஆணித்தரமாக சொல்ல முடியும், இங்கே வந்து முற்றிலும் இலவசம். முற்றிலும் என்றால் முற்றிலும் இலவசம். விருப்பம் மட்டுமே, வில்லிங்னஸ்ன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, விருப்பப்பட்டு வருபவர்களுக்கு இங்கே முற்றிலும் இலவசம். இங்கே ஃபீஸே கிடையாது. ஏன் ஃபீஸ் கிடையாது? நீங்கள் உங்கள் மேலே தியானம் பண்ண போகிறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே உட்கார போகிறீங்க, டெய்லி உங்கள் வீட்டில் உட்கார போகிறீங்க. இந்த பயிற்சி என்னன்னு சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் எங்கள் வேலை. அதுவும் நாங்கள் இன்டர்நெட் வாயிலாகவே சொல்லிக் கொடுத்துட்றோம். இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் கூகுள் இல்லைங்களா? இன்டர்நெட்டில் போனால் எல்லாமே இருக்குது, அதுக்கு உண்டான வீடியோஸ்லாம் வந்தாச்சு. நீங்கள் வீட்டில் உட்காந்து அமைதியாக 10 நிமிஷம் தியானம் பண்ண போகிறீங்க. பண்ணும்போது இது எதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்? நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் கொண்டு வந்துடுறோம். சூரியன் வந்து டெய்லி உதிக்குது, டெய்லி மறையுது, உங்ககிட்ட ஏதாவது ஃபீஸ் கேட்டிருக்கா? சூரியன் இல்லைன்னா வாழ முடியுமா இல்லைங்களா? தண்ணி இல்லாத வாழ முடியுமா? இந்த தண்ணி கூட நம்ம மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காற்று இருக்கு, நார்மலாக என்ன சொல்லுவோம்? நீர், நெருப்பு, ஆகாயம், சூரியன், நிலம், இதெல்லாம் யாருக்குமே சொந்தம் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம். படித்த பெருமக்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இன்னைக்கு பெரிய சமுதாய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இதில் பல லட்சக்கணக்கான மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அனைவரும் வந்து வர வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் வீட்லயே உட்காந்து இது என்னதான் இருக்கு, அப்படி ஒரு பொய் தான் இருக்குது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் உட்காரணும் இல்லையா? எங்கள் குருநாதர் அழகாக சொல்லுவார், சரி இது ஒர்க் அவுட்டே ஆகலை, இது சரியில்லை, இது ஒரு ஹம்பக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுப்போமே. அது கூட நீங்கள் ஒரு ரிசர்ச், ஆடியோ ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்தோம். நைட் படுத்துக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து அதை ப்ளே பண்ணுங்கள். பெட்டில் நைட் படுத்துக்கும் போது அமைதியாக படுத்துக்கணும். நிறைய பேர் அமைதியாக படுத்துக்கிறது இல்லை. ஏன் அமைதியாக படுத்துக்கிறது இல்லை? நம்ம வந்து நைட் வரைக்கும் இன்டர்நெட்டில் உட்காந்துருக்கோம், ஒய்ஃபை வீட்டில் ஆன்லேயே இருக்குது. பல வீடுகளில் ஒய்ஃபை வந்து த்ரூ அவுட் 24 hours ஆனில் இருக்குது. ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் இல்லையா? ஸோ நைட் படுத்துக்கும் போது ஒரு நல்ல சிந்தனையோட ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குழந்தை பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுட்டு, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு ஒரு சின்ன கமாண்ட் இருக்குது, ஒரு 4-5-6 lines அதை அவங்க பாட்டு மாதிரி கேட்டு படுத்துக்கும் போது நிம்மதியாக தூங்குறாங்க குழந்தை. நிறைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் நாங்கள் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம், கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போகிறோம், ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போகிறோம். யாரெல்லாம் விரும்பி அழைக்கிறார்களோ அங்கு சென்னையில் சென்னை மெட்ரோ ஜோன் சொல்லுவோம், இங்கே கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே நாங்கள் தன்னார்வ தொண்டில் இருக்கோம், உலகம் ஃபுல்லாக இருக்கும். யார் எப்போ கூப்பிட்டாலும் எங்களுடைய டயத்தை ஒதுக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் பயிற்சி செய்யலாம். இதுக்காக நீங்கள் வந்து பல போஸ்டர்ஸ்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக சேரில் உட்காந்து, தரையில் உட்காந்து, உங்கள் பெட்டில் உட்காந்து, உங்கள் வீட்டு வரவேற்பறையில் தியானத்தை செய்யலாம். பயிற்சி காலம், இந்த பயிற்சி செய்வதற்கு, அறிமுகம் செய்வதற்கு வந்து 3 நாட்கள் தேவைப்படும். தொடர்ச்சியாக 3 நாட்கள் ஒரு அரை மணி நேரம், 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம், 30 நிமிடம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு பயிற்றுநர்களாக இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு எப்படி உட்காந்து பண்ணணுன்றது சொல்லிக் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டெய்லி நீங்களே உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போவுமே கேட்போம், சினிமாவை போய் பார்க்குறோம், தியேட்டருக்கு 2.5 மணி நேரம் படம் போயிட்டு வர டிராவல் வந்து ஒரு 2 hours, சென்னை மாநகரம்லாம் பார்த்தீங்கன்னா 2 hours ஆகிடுது. ஸோ ஒரு 4-4.5 hours கிட்டத்தட்ட ஒரு 1/2 day வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஒரு கேளிக்கை விஷயத்துக்காக. சந்தோஷம், அங்கே போனால் ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆகுது, ஜோக் கேட்குறோம், பார்க்குறோம், சந்தோஷமாக தான் இருக்குது. நாங்களாம் கூட போகிறோம், ஆனால் 20 நிமிஷம் நமக்காக டீல் பண்ண முடியாதா? 4-5 மணி நேரம் செலவு பண்ணி, 1000-2000 ரூபாய் நம்ம செலவு பண்ணி ஒரு விஷயத்துக்காக போகிறோம், அடுத்த ஒரு விஷயம் வரும்போது இது மறந்து போயிடுது. ஆனால் நம்மளுக்கு த்ரூ அவுட் லைஃப் டெய்லி 10 நிமிஷம் உங்கள் வீட்டு வரவேற்பில் உட்காந்து செய்கிறது எந்த கஷ்டமும் கிடையாது இல்லையா?
எல்லாமே மனம் இருந்தால் மார்க்கம், அதுதான் சகஜ மார்க்கம், அதுதான் தி ஹார்ட்ஃபுல்னஸ் வே. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.